ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழையில சேனலில் உங்களுக்கு என்ன காணொலி காட்ட போகிறேன்னா, யூஎஸில் சில ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் வந்து நிறையவே கிடைக்கும். இங்கே பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் வந்து வாங்கி ஃப்ரீசரில் வந்து வச்சுப்பாங்க, அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் உங்களுக்கு வந்து இந்த காணொலியில் காட்டலான்னு இருக்கிறேன். இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வெஜிடேபிள், நம்மளுடைய வெஜிடேபிள் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்க, நம்ம என்னென்ன காய்கறிலாம் இருக்கோ எல்லா காயுமே வந்து இந்த மாதிரி ஃப்ரோசன் பேக்கெட்டாகவும் கிடைக்கும். நான் ஒரு வாட்டி வந்து சீரியஸாக இதில் என்னென்ன வெஜிடபிள்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஃபுல்லாகவே நான் சர்ச் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்குதுங்க. கேரட் இருக்கும், அவரைக்காய் இருக்கும், அதுக்கப்புறம் சேப்பக்கிழங்கு, கருணக்கிழங்கு, இந்த மாதிரி எல்லா ஐட்டமும், பாவக்காய், அதே மாதிரி கீரை வகையும் வந்து ஸ்பினாச், இந்த மாதிரி நிறைய கீரையும் வந்து எல்லாமே வந்து ஃப்ரோசன் ஐட்டம் கிடைக்கும். இந்த ஐட்டம் இங்கே செக்ஷனில் பார்க்குறது வந்து நான்வெஜ். யூஎஸில் எல்லா அமெரிக்கன் ஷாப்லேயும் வந்து உங்களுக்கு வந்து தயிர் கிடைக்கும். ஆனால் நான் எல்லா தயிரும் நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டேங்க. இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிற அந்த தயிர் மாதிரி எங்கேயுமே கிடைக்காது. ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வால்மார்ட்டில் கூட தயிர் வாங்கியிருக்கிறேன். கெட்டியாக இருக்கும், நான் ஃபேட்டு, அந்த மாதிரி நிறைய விதம் ஃபேட் இருக்கிறது, நான் ஃபேட் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஆனால் வந்து தயிர் பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற தயிர் அந்த இது தான் வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி இங்கே வெண்ணெய் எல்லாமே அமுல் பிராண்டில் கிடைக்கும். இந்த செக்ஷனில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே வச்சுருக்குறாங்க. நம்ம ஊர் நொறுக்கு தீனி இருக்கும் இல்லைங்க, அந்த ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. என்னென்ன ஐட்டம்னா இந்த சமோசா, வடை, அதுக்கப்புறம் வந்து மெதுவடை, அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. அதிலே வந்து உருளைக்கிழங்கு போட்டது, அப்புறம் வந்து கார்லிக் இருக்கிறது, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டது சமோசாவில், அந்த மாதிரி விற்பாங்க. அதே மாதிரி சமோசாவில் சின்ன சைஸு, பெரிய சைஸு, அந்த மாதிரி சைஸ் வித்தியாசப்படுது இல்லைங்க, அந்த மாதிரியும் வந்து போட்டிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து நம்மளுடைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான். இதில் வந்து நார்த் இந்தியன், சவுத் இந்தியன்லாம் கிடையாதுங்க. எல்லா வகை ஸ்வீட்டும் வந்து இந்த இடத்துல வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த பராத்தா இருக்கும் இல்லைங்க, அதிலே வந்து இந்த ஹோல் பண்ணது, இந்த ரோல் மாதிரி, வெஜிடேபிள் ரோல் மாதிரி, வெஜ் ரோல், அந்த மாதிரி ஐட்டம்ஸும் விற்பாங்க. ஆனால் நிறைய இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வெஜிடேபிள் ஐட்டமாக தான் இருக்கும். நான்வெஜ்ல இது வரைக்கும் நான் வந்து ரொம்ப ரேர், சிக்கன் ரோல்லாம் கூட இருக்கும், பட் அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த வெஜிடேபிள் இதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த செக்ஷனில் என்ன வச்சுருக்காங்கன்னா, இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சில பீன்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்க, இந்த லீமா பீன்ஸ், இந்த கேரட்டு, வெஜிடேபிள்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்க, சில நம்ம இந்த பீன்ஸ் வகைகள்லாம் இருக்கோம்லங்க, அந்த ஐட்டம்ஸ்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லீமா பீன்ஸுங்கிறது இங்கே நம்ம ஊர் சோயா பீன்ஸில் அது ஒரு வகைங்க. இது வந்து நல்லாவே இருக்குங்க. இந்த உருளைக்கிழங்கு, இந்த பட்டாணி போட்டு நம்ம பொரியல் பண்ணுவோம் இல்லைங்க, அதோடு அந்த பொரியல் பண்ணும்போது இந்த பீன்ஸும் நம்ம சேர்த்து பண்ணோம்னா நல்லா தான் இருக்கும். நான் வந்து யூஸ்வலாக வந்து இதை வந்து பிரிஞ்சிக்கும் நான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி வந்து பொட்டோட்டா மசாலா செய்யும் போதும் இதை நான் ஆட் பண்ணுவேன். அதே மாதிரி அந்த சைடில் வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த சைடில் என்ன இருக்குதுன்னா கேரட்டு, பீன்ஸ் ரெண்டும் மிக்ஸ் பண்ணியே வெஜிடபிள் வந்து ஃப்ரோசனில், இது எல்லாமே நான் காட்டுறது வந்து ஃப்ரோசனில் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. இதோட மேனுஃபேக்சர் இந்த டேட்லாம் வந்து இந்த பேக்கிங் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதிலே வந்து பேக்டு டேட்டு போட்டிருப்பாங்க, எக்ஸ்பைரி டேட்டு எல்லாமே போட்டிருப்பாங்க. நீங்கள் யூஎஸில் யாராவது வாங்குறதா இருந்தாலும் இந்த டேட்லாம் நீங்கள் பார்த்து, நீங்கள் பொறுமையாக இதை பார்த்து வாங்குங்க. டேட்டு வந்து முடிஞ்சிருக்குதா, சில சம்டைம்ஸ் வந்து முடிஞ்சிருக்கிறது கூட ரொம்ப கம்மியான டேட் இருக்கிறது கூட இருக்கும். ஒரு 1 மந்த் தான் இருக்கும், பட் வச்சுருப்பாங்க, நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதனால் நீங்கள் பார்த்து பொறுமையாக எடுங்க. இந்த செக்ஷனில் பாருங்கள் எவ்வளோ நமக்கு சிரமமே இல்லாத மாதிரி இந்த கேரட்டும் பீன்ஸும் வந்து கட் பண்ண பேக்கெட்டை விற்கிறாங்க. பட் வந்து என்ன தான் இருந்தாலும் நான் வந்து பொதுவாக வந்து ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் வந்து நான் வந்து என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து யூஎஸில் இருக்கிற ஷாப்பில் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் வந்து இதை இந்த ஷூட் பண்ணியிருக்கேன். பட் நானும் வந்து சில ஐட்டம்ஸ் வந்து ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் வாங்குவாங்க, வாங்க மாட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ இந்த லீமா பீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரோசனில் நான் வாங்கி வச்சுட்டேன்னா எப்பப்போலாம் நான் வந்து சமையலுக்கு வந்து இந்த பிரிஞ்சி இந்த மாதிரி செய்கிறேனோ அப்போ நான் எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஆனால் வந்து ஃப்ரெஷ் லீமா பீன்ஸும் கிடைக்கும், பட் நம்மளால் வந்து எல்லா நேரமும் நம்மளுடைய ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்க முடியாது. இது என்னதுன்னா தேங்காங்க, தேங்காய் இருக்குல்லங்க, அது வந்து துருவன தேங்காயே நான் வந்து நான் வாங்குவேன். அதுதான் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதே மாதிரி தேங்காயும் நான் வாங்கின என்னுடைய வ்ளாக்ஸில் எல்லாத்துலேயும் நான் சொல்லியிருப்பேன், தேங்காய் வந்து வாங்கின ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃப்ரெஷ் தேங்காய் இங்கே கிடைக்கும், பட் வந்து நல்லா இருக்காது. சம்டைம்ஸ் வந்து ஒரு 3 தேங்காய் வாங்கினோன்னா அதில் 1 தான் நல்லாயிருக்கும், மீதி 2 வந்து கெட்டு போயிடும். அப்படியே வந்தாலும் ஒரு நம்ம ஒரு 1 வீக் கூட நம்ம ஸ்டோர் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்கும் இங்கே பொறுத்த வரைக்கும்.
இந்த செக்ஷனில் என்ன வச்சுருக்காங்களா, நான்வெஜ் ஐட்டம்ஸில் நம்ம ஃபிஷ் ஐட்டம்ஸ் இருக்கலாங்க, அதில் வந்து எல்லாமே வந்து ஃப்ரோசன் ஐட்டமாக வந்து கிடைக்குது. அதிலே வந்து உங்களுக்கு வந்து நெத்திலி மீன், வஞ்சிரம் மீன், அந்த மாதிரி மீன் வகைலாம் இருக்கலாங்க. அந்த மீன் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஃப்ரோசன் ஐட்டமாக கிடைக்கும், எறாவும் வந்து ஃப்ரோசன் ஐட்டமாக கிடைக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் 2 இயர் ஒரு எக்ஸ்பைரி டேட்டோட தான் நமக்கு இருக்கும். இது ஜஸ்ட் நம்ம வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சுட்டோம்னா நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து நம்ம எடுத்து டேரெக்டாக நம்ம வந்து மசாலா தடவி அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற ஒரு மீன் அந்த அளவுக்கு தான் டேஸ்ட் வந்து இருக்கும். கொஞ்சம் வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும் ஒழியே மற்றபடி ஆல்மோஸ்ட் வந்து சேமாக தான் இருக்கும். நான் நீங்கள் வந்து கருவாடு அப்படிங்கிற நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன். கருவாடும் கிடைக்கும், அந்த பெரிய பெரிய யூஎஸில் இருக்கிற பெரிய சிட்டியில் கருவாடும் கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுடைய ஸ்வீட் ஐட்டத்தை வச்சுருக்கிறாங்க. இங்கேயே வந்து லட்டு, ஜாங்கிரி, அப்புறம் வந்து ஜிலேபி, இந்த ஐட்டம் எல்லாமே வந்து ஸ்வீட்டில் வந்து இந்த மாதிரி ஃப்ரோசன். இது எல்லாமே நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷுன்னு நினச்சிக்கிறாதீங்க, இது எல்லாமே ஃப்ரோசனுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் 2 இயர் வந்து எக்ஸ்பைரி டேட்டோட வரும். நம்ம வந்து நம்மளுடைய ஃப்ரீசரில் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பரோட்டா இருக்கும், இடியாப்பம் கிடைக்குது, அதுவும் வந்து எல்லாமே ஃப்ரோசனில் கிடைக்குது. அதே மாதிரி புட்டு, அதுவும் வந்து ஃப்ரோசனில் கிடைக்குது. புட்டு மாவு, அதுவும் கிடைக்குது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தி இருக்கலங்க, அது வந்து இந்த மாதிரி பேக்லேயும் வந்து சப்பாத்தி வந்து கிடைக்குது. 10 பீஸு, ஒரு 15-20 பீஸ் இருக்கிறது அந்த மாதிரியும் கிடைக்குது. இது வந்து பிராண்டும் இதில் பார்த்து நம்ம வாங்கலாம். சிலதை வந்து லோக்கல் பிராண்டும் வந்து உங்களுக்கு கவரில் போட்டு அதுவும் வந்து விற்பாங்க. இங்கே சப்பாத்தி, பராத்தா, அதுக்கப்புறம் வந்து அதுலேயே வந்து இந்த பராத்தாலே வந்து ஆனியன் போட்டது அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக கிடைக்கும். அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள், லட்டு தான் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்குறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த பஃப் பேஸ்ட்ரி இருக்குல்லங்க, இது வந்து என்னதுன்னா நம்ம பஃப் வெஜிடபிள், நம்ம முட்டை பப்ஸ் அந்த மாதிரி சொல்கிறோம்லங்க, வெஜிடபிள் பப்ஸ்லாம் சொல்கிறோம்லங்க, அது வந்து அந்த மாவு மட்டும் உங்களுக்கு தனியாக இந்த மாதிரி விற்கிறாங்க. யாராவது செஞ்சு வீட்டிலே நீங்கள் செய்யணுன்னாலும் இந்த மாதிரி வாங்கி நீங்கள் செய்யலாம். வாழை இலை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யணும்னா நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோ கீழேயே வாழை இலை பக்கத்தில் சப்ஸ்கிரைப்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வாழை இலை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யலாம். வாழை இலை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யறதுனா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் வரோங்க. என்னங்க, யூஎஸில் இருக்க இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் இவ்வளோ ஃப்ரோசன் ஐட்டம் கிடைக்குதா அப்படின்னு பார்த்து அசந்து போயிட்டீங்களா? ஆமாங்க, வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸ், இந்த மாதிரி எல்லா ஐட்டத்துலையும் ஃப்ரோசன் ஐட்டம் இருக்குது. வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்குதுங்க. நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோலேயே கிளிக் இயற்கையில் வாழை இலையோட லோகோ இருக்குது, அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.